வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாதுன்னா. பணம் கொடுக்க கொடுக்க குறையண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். அதுதான் இந்த கல்வியினுடைய சிறப்பு. வேற ஏதாவது நீங்க நினைச்சு பாருங்க, அன்பையும் கல்வியையும் தவிர கொடுக்க கொடுக்க வளர்றது வேற எதுவும் உலகத்தில் கிடையாது. அப்படின்னா பணத்தை விட கல்வி பெருசு தானே. சின்ன வயசுல படிக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். பிளஸ் டூ போற, டென்த் போற, தேர்வை நீங்கள் தான் நெருங்க வேண்டுமே ஒழிய தேர்வு உங்களை நெருங்கக்கூடாது. நாளைக்கு படித்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் தள்ளி போடுகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எதிர்காலத்தை இறந்த காலமாக மாற்றுகின்றீர்கள் என்று அர்த்தம். தேர்வு வந்த பிறகு படித்துக் கொள்ளலாம் என்று யாரேனும் நினைத்தால், போருக்கு முரசறிவித்த பிறகு உலைக்களத்திற்கு ஆயுதம் தேடி ஓடுபவனைப் போல பரிதாபமாக ஆகிவிடும் உங்களுடைய நிலைமை. அப்படின்னா இப்பிலிருந்தே படிடாங்கிறான். தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி. நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னா என்ன அர்த்தம்? படிக்கிறது ஆரம்பத்தில் கஷ்டமாக தாண்டா இருக்கும், கடைசியில் இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும். ஆனால் சிற்றின்ப செயல்களோ காம செயல்களோ ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும். எது வேணும்னு நீ முடிவு பண்ணிக்கண்டாம். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னா, பெரியவங்க ஆசிரியராக இருக்கட்டும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், உன்னை படின்னு சொல்லும்போது உனக்கு கசக்கும், முன்னே கசக்கும், நெல்லிக்காயை கடிக்கும் போது தோற்கிற மாதிரி, அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சா இனிக்கிற மாதிரி வாழ்க்கை பூரா இனிக்கும் நீ படித்தேன்னா. எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிருக்கான் பாரு. படிக்கலைன்னா என்ன ஆகும்? உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகின்ற கோடிக்கணக்கான நபர்களில் நாமும் ஒருவராகி விடுவோம் படிக்கலைன்னா. இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம். சிறு வயதிலேயே நீ மலர்படுக்கையிலே படுக்க வேண்டும் என்று, சுகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதிர் வயதிலே முள் படுக்கையில் தான் படுக்க வேண்டும். இதில் ரெண்டு பேர் கருத்துக்கு இடமே இல்லை. அப்போ வாழ்க்கை பூரா நல்லா இருக்கணுமா, இப்போ மட்டும் நல்லா இருக்கணுமாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. படித்தா ஒழுங்காக படிடாங்கிறான். சும்மா நானும் படித்தேன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றதுல அர்த்தமே இல்லைங்கிறான். அதை எப்படி சொல்கிறான் தெரியுமா? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவின்னா. ஒரு வான்கோழி மயில் ஆடுறத பார்த்துட்டு நானும் மயில் தான் அப்படின்னு நினச்சி ஆடுனுச்சுன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குமோ. நல்லா படித்தவனை பார்த்துட்டு சரியாக படிக்காதவன் அல்லது படிக்கவே படிக்காதவன் நானும் வந்து மயில் தான் சொன்னால், நானும் படித்தவன் தான் சொன்னால் எப்படி கேவலமாக இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதனால் அப்பா அம்மா முதுகெலும்பொடியே பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்து இந்த பள்ளிக்கு அனுப்புகின்றார்களே, அவர்களுக்காகவாவது நீ படித்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும்ங்கிறான். எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிட்டான் பாருங்க. அப்போது இப்போ இங்கே நிறைய பேர் அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க, பெற்றோர்களுக்காகவும் பேச வேண்டும் என்று என்னை அழைக்கும்போது உங்களுடைய தாளாளர் உங்களுடைய தலைவர் எல்லாரும் சொன்னாங்க. பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னா. பெற்று கொடுப்பது தாயோட வேலையாம், அவனை பெரிய ஆளாக்குறது அப்பாவோட வேலையாம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னா. ஒரு அப்பா பிள்ளைக்கு செய்கிற நன்றிங்கிறான், உதவி இல்லை நன்றியான். என்ன? அவனை நல்லபடியாக பண்புள்ளவனா உண்மையானவனா ஒழுக்கமானவனா உயர்ந்தவனா உயர்த்துறது அப்பா பிள்ளைக்கு செய்கிற நன்றிங்கிறான். அதே நேரத்தில் பிள்ளை ஒரு தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளனும் சொல்லுன்னு ஒரு பொருள் பட சொல்கிறான். என்னடா அப்பா செய்கிறத உதவி அதை போய் நன்றிங்கிறார் வள்ளுவர். ஆனால் புள்ள செஞ்சாக்கா நல்ல பிள்ளையாக வந்துட்டான்னாக்கா இந்த தெய்வம் என்ன கொடுப்பினையோ இந்த புள்ள நல்ல பிள்ளையாக வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வளர்ந்தா அது அப்பாவுக்கு செய்கிற உதவிங்கிறானே. ஏன்னு பார்த்தா எந்த குழந்தையும் இந்த அம்மா அப்பாட்ட தான் பிறப்பேன்னு சொல்லி வரம் கேட்கறது இல்லை. பிள்ளை வரம் கேட்டவர்கள் நாம், பிள்ளையை பெற்றெடுக்க விருப்பப்பட்டவர்கள் நாம். நம்முடைய மகிழ்ச்சிக்காக நாம் பிள்ளையை பெற்றெடுத்தால் அதை ஒழுங்காக வளர்க்குறது உன்னுடைய வேலைடான்டான். அதுக்காக தான் நன்றின்னா. ஈன்ற பொழுதிலும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாயின்னு சொல்கிறோம்ல, எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளையை நல்லா வளர்க்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் சில பிள்ளைங்க நல்லா வளருது, சில பிள்ளைங்க நல்லா வளரல. ஒரு விவேகானந்தர் நரேந்திரனாக இருந்த ஒரு சிறிய பையனை விவேகானந்தரை மாற்றினது யாருன்னு கேட்டால் என்னோடய அம்மாங்கிறார். ஒரு வீர சிவாஜியை உருவாக்குனது யாருன்னு கேட்டால் எங்கள் அம்மாங்கிறார். அப்துல் கலாம் இப்படி வர்றதுக்கு யார் காரணம்னு கேட்டால் எங்கள் அம்மாங்கிறார்.
இப்படியே எல்லாரும் அம்மாவை சொல்றாங்க. என்ன காரணம்? அப்பாவுக்கு பொறுப்பு ஒப்படைச்ச மாதிரி எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில்லேண்டா. அப்ப நீங்க எல்லாரும் நல்லா தான் வளர்க்கணும்னு நினைக்கிறோம், ஆனா சில குழந்தை நல்லா ஆயிடுது, சில குழந்தை கெட்டு போதைய. எந்த அம்மா அப்பா சொத்து சேர்ப்பதை விட பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படிமா. என்ன அர்த்தம் தெரியுமா? உன்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து எதுன்னு கேட்டா, பெரிய நிலம், பங்களா, காரு, அதெல்லாம் இல்லை, உன்ட்ட இருக்கிற உயிரோட உள்ள புள்ள இருக்கு பாரு, அதுதாண்டா உலகத்திலே பெரிய சொத்துங்கிறான். இதை நம்ம தெரியாம நம்ம மற்றதில் நேரத்தை செலவு பண்றோம். பிள்ளை கெட்டு போவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் கடைசியா தெரியுது. முன்னாள் காவல்துறை அதிகாரியாக சொல்லுகிறேன், பால் தெரிவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகளுடன் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் கடைசியாக பிள்ளைகளை இழந்து விடுகிறார்கள். Spending money with children on children is more important நம்ம நினைக்கிறோம், பட் உண்மை என்ன தெரியுமா? Spending time with children is more important than spending money on them. பிள்ளைகளுக்காக நீங்க பணம் செலவு செய்யறதை விட பிள்ளைங்களுக்காக நீங்க நேரம் செலவு செஞ்சீங்கன்னா, பிள்ளைங்களோட இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க உருப்பிட்டுருங்கிறோம்.